ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை நோ ஜன், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோலையும் ஷாமி 14 வந்து என் கையில் வச்சிருக்கிறேன். ஒரு வேற லெவல் செல்ஃபோன். இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100% பெர்ஃபெக்ட் செல்ஃபோன் அப்படின்னு ஒரு செல்ஃபோன் வந்து உலகத்தில் என்ன வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு 100% செல்ஃபோனை வந்து இன்ஜினியர்ஸால் உருவாக்க முடிஞ்சாலும் உருவாக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன ஊனை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம திரும்ப செல்ஃபோன்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம். பட் நியர்லி பெர்ஃபெக்ட் செல்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செல்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. 95% பெர்ஃபெக்ட் செல்ஃபோன், 97% பெர்ஃபெக்ட் செல்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செல்ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி திஸ் இஸ் அ நியர்லி பெர்ஃபெக்ட் செல்ஃபோன். திஸ் இஸ் அ செல்போன் ஃப்ரம் தி ஃபியூச்சர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னிலிருந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற போன்ஸ் கூட இந்த செல்போன் வந்து தாராளமா கம்பீட் பண்ணும். அந்த அளவுக்கு வேற லெவல் ஸ்பெக்ஸ் வந்து இந்த செல்போன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி, ஷாமி 14 பிரைஸ் இன் இந்தியா வந்து அப்ராக்சிமேட்டா 70,000 ரூபீஸ் போத் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். ஒருவேளை கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க யாழ் மொபைல்ஸ்ல வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 63,000 ரூபாய் வரைக்கும் நீங்க குறைச்சு இந்த செல்போன் வாங்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், யாழ் மொபைல்ஸ்ல செலக்டிவ் கிரெடிட் கார்ட்ஸுக்கு 24 மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐல வந்து இந்த செல்போன் தராங்க. ஸோ ரஃப்லி பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை சீல்டு கட் இல்லைன்னா ஓப்பன் பாக்ஸ் போன் வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது 1-2 நாள் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி போன் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 55-56 ரூபாய்க்கு இந்த செல்போன் நீங்க தாராளமா வாங்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பெக் ஒரு தடவை பார்த்துருக்கேன், இங்க பாருங்க 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் போட்டுருக்காங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ஷாமி போன்ஸோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. பார்க்குற கொஞ்சம் வீடாக இருக்கு, பிடிக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது ஏன்னு எனக்கு தெரியல, பட் வாட் எவர், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள யூ கேன் சி தி செல்போன். ஓகே, இப்போ கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ யூ ஹாவ் தி குயிக் ஸ்டார்ட் கைட். இது பார்த்தீங்களா, கேஸ் வந்து எவ்வளோ சேஃபாக வச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் திஸ் இஸ் அ சிலிகான் கேஸ், சூப்பராக இருக்குங்க, செம்மையான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, தொட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் உள்ள வந்து கிரிப்புக்காக நல்லா சொரசொரன்னு கொடுத்துருக்காங்க, வெளியில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரியலி குட். அண்ட் ஸ்மெல்லுமே நல்லா இருக்குதுங்க, சூப்பர். தென் யூ ஹாவ் தி செல்போன், செம்ம ராயலா, செம்ம ப்ரீமியமா, செம்ம லுக்கா இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், செம்ம ஹேண்டியா இருக்கு பாருங்களேன். தென் யூ ஹாவ் தி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது யூஸ்வலா அந்த ஓப்போ விவோ எல்லாத்துலயும் வர அதே சார்ஜர் தான். முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது, அவுட்புட் பாருங்க, டைப் ஏல கொடுத்துருக்காங்க, ரியலி குட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பாக்ஸ்ல வந்து 90 வாட் போட்டுருக்காங்க, பட் கொடுத்துருக்கிறது வந்து 120 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த செல்போனுக்குள் இருக்க சர்க்யூட் வந்து அப் டு 90 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் நமக்கு வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, தாராளமே வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 90 வாட் கம்பேட்டபிள், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் டைப் சி சார்ஜிங் கம் டேட்டா கேபிள், நல்ல நீளம் கொடுத்துருக்காங்க, 3 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமா ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் மறந்துட்டு பார்த்தீங்களா, இது அப்படியே ஸ்லைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி தி சிம் எஜெக்டர் பின். அண்ட் ஷாமி 14 ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அதோட கேமராஸ் தான். ஏன் அப்படின்னா, இங்கே கிட்ட வந்து பாருங்களேன், இந்த எல்லா கேமராஸையும் டியூன் பண்ணது வந்து லைக்கா. ஆக்சுவலாக 2 கேமரா வந்து ஆம்னிவிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கேமரா வந்து சாம்சங் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வாட் எவர், இது எல்லாத்தையும் டியூன் பண்ணது வந்து லைக்கா அப்படிங்கிற கம்பெனி தான். ஸோ கலர் சயின்ஸ், கலர் கரெக்ஷன் எல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமரா, திஸ் இஸ் அ 50 MP பிரைமரி கேமரா வித் ஆப்பர்ச்சர் ஆஃப் F1.6. இதோட சென்சார் சைஸ் வந்து 1x1.31 inches, நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேமரா வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, ரியலி குட். அண்ட் இந்த 50 MP கேமரா வந்து ஃபுல் டைம் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலிஸ்ட் கேமரா. அண்ட் ரெண்டாவது இங்க ஒரு கேமரா இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் ஆல்சோ அ 50 MP டெலிஃபோட்டோ கேமரா வித் ஆப்பர்ச்சர் ஆஃப் F2.0. அண்ட் இதோட சென்சார் சைஸ் வந்து 1x2.76 inches, ஒரு மாடரேட்டான சென்சார்னு சொல்லலாம். இந்த கேமராவும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபுல் டைம் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலிஸ்ட் கேமரா. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த டெலிஃபோட்டோ கேமராவால 3.2x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும், which is really good. அண்ட் இந்த டெலிஃபோட்டோ கேமராவை தான் மேக்ரோக்கு ஷேர் பண்றாங்க. சோ நீங்க சப்ஜெக்ட்ல இருந்து 10 cm வரைக்கும் தள்ளி வச்சு உங்களால மேக்ரோ வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வந்து எடுக்க முடியும், really good. அண்ட் லாஸ்டா இன்னொரு 50 MP ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க வித் ஆப்பர்ச்சர் ஆஃப் F2.2. அண்ட் இதோட சென்சார் சைஸும் 1x2.76 inches, ஒரு மாடரேட்டான சென்சார்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 14 mm, ஒரு மிகப்பெரிய மலை சிகரத்தை நீங்க போட்டோ எடுக்கலாம், ரியலி குட். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 32 MP ஆப்பர்ச்சர் F2.2 ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் தான் ரொம்ப முக்கியம், which is 22 mm. நீங்க இந்த மாதிரி கேமராவில் ஆன் பண்ணி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு குரூப் செல்ஃபி இல்லை குரூப் வீடியோ எடுக்கிறீங்க இல்லை வீலாக்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செல்போனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் லுக் அட் தி கிளாரிட்டி, ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ கேமரா யூஏல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ப்ரோ மோட், மூவி மோட், வீடியோ மோட், ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், டாக்குமெண்ட்ஸ் மோட். அண்ட் மோரை கிளிக் பண்ணினா யூ ஹாவ் பிளென்டி. யூ கேன் சி நைட் மோட், 50 MP மோட், பேனோராமா மோட், ஷார்ட் ஃபில்ம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AI வாட்டர் மார்க், லாங் எக்ஸ்போஷர்,
சூப்பர் மூன் அண்ட் லாஸ்டா டைரக்டர் மோட். ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தி ஃபர்ஸ்ட் இஸ் தி போட்டோ மோட். போட்டோ மோட்ல உங்களால 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 1x 2x and all the way up to 3.2x வரைக்கும் ஆப்டிக்கல ஜூம் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். ஸோ 3.2x ல இருந்து ஆல் தி வே அப் டு 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஜூம் ரேஞ்ச் பாருங்க, 0.6x ல இருந்து 60x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ரியலி குட். இந்த 100, 120 கொடுக்காம 60 நிறுத்திக்கிட்டாங்க, பாராட்டணும். அண்ட் தென் யூ ஹவ் பிளென்டி ஆஃப் ஃபில்டர்ஸ். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக்காவோட ஆத்தன்டிக் ஃபில்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, லெகசி ஃபில்டர்ஸ். அண்ட் இதோட மேக்னிட்யூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சேட்லி, பட் வாட் அவர் எல்லா ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பியூட்டி கொடுத்துருக்காங்க, 0 to 100 வரைக்கும் உங்கள் மூஞ்சில் இருக்க பருவெலாம் அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மேலே தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹவ் அரே ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமான ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹவ் 2 things, லைக்கா வைப்ரண்ட் அண்ட் லைக்கா ஆத்தன்டிக். இது ரெண்டு அதாவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வைப்ரண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூ ஹவ் தி HDR ஆட்டோ, அது வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் AI கேமரா கொடுத்துருக்காங்க, இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி கலர் கரெக்ஷன் வந்து செல்போனே பண்ணிக்கும். தென் யூ ஹேவ் தி டைமர், அப் டு 10 seconds வரைக்கும் நீங்க டைமர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஷட்டர் சீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டோ வந்து தானாகவே எடுக்கும். அண்ட் முக்கியமான ஆள் பாத்தீங்களா, போக்கஸ் டிராக்கிங். இதை பாருங்க, இப்போ என் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல டபுள் டேப் பண்றேன், இங்க பாத்தீங்களா என் ஃபேஸ் அப்படியே கேப்சர் பண்ணிருச்சா, நான் எங்கே மூவ் பண்ணாலும் என் ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ்லேயே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் ஃபோக்கஸ் ட்ராக்கிங், பக்காவாக ஃப்ளாலஸாக ஒர்க் பண்ணுதுங்க. அண்ட் தென் யூ கேன் சி டில்ட் ஷிஃப்ட், இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதில் சர்க்குலரும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி இந்த சென்டர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும், மிச்சதில் வந்து பிளர் ஆகிடும். திஸ் இஸ் கால் டில்ட் ஷிஃப்ட். அண்ட் டைம் பேர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா யூ கேன் ஷூட் வித் திஸ் ஃபோன். ஓகே, இப்போ மேக்ரோ பார்க்கலாமா? ஃபோட்டோ மோடுக்குள்ள போயிட்டு மேக்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி இன் தி மேக்ரோ மோட். பார்த்தீங்களா என் கண்ணு எவ்வளோ கிட்ட தெரியுதுன்னு பார்த்தீங்களா, மேக்ரோ மோடில் கரு வெளியே தெரியுதுங்க, செம்ம. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை மேக்ரோ கேமராக்குள்ள கொண்டு போகிறேன், எவ்வளோ பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருக்க டெக்ஸ்சர்லாம் கிளியராக தெரியுதா. அண்ட் மேக்ரோ மோடுக்குலையும் யூ கேன் அப்ளை ஃபில்டர்ஸ், ரியலி குட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி ஐகானிக் போர்ட்ரேட் மோடு, வேறு லெவலில் இருக்க போகுது நீங்களே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டை மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மனுஷ மாதிரி மாறிடுவான். திஸ் இஸ் அ ஃபுல் பாடி போர்ட்ரேட். ஃபுல் பாடி போர்ட்ரேட் பண்ணணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம், ஹாஃப் பாடி போர்ட்ரேட் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் யூ கேன் சி தி ஃபில்டர்ஸ். ஸோ ஃபோட்டோ மோடில் கொடுத்த அதே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் தான், அதே லைக்கா ப்ரொஃபஷனல் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதோட இன்டென்சிட்டி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க, வேறுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்கள், யூ கேன் அட்ஜஸ்ட் தி அபர்ச்சர் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் f1.0 to f16. ஸோ ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அது முக்கியம் கிடையாதுங்க, முக்கியமான ஆள் பாருங்களேன், ஃபோக்கல் லென்ஸ் பாருங்க, ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 35mm டாக்குமெண்ட்ரி ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்வர்லி பொக்கா 50mm ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் 75mm ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் சாஃப்ட் ஃபோக்கஸ் 90mm ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு தனித்தனி பிரைம் லென்ஸ் மாதிரி, டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும், தனித்தனி பிரைம் லென்ஸ் மாதிரி இவங்க வந்து செல்ஃபோனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, ரியலி குட். அதான் பிரைம் லென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாக்குமெண்ட்ரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா திஸ் வில் ஆக்ட் அஸ் அ 35mm பிரைம் லென்ஸ். அதாவது ஒரு ஃபோக்கல் லென்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் 50, 75, 90 அவுட்புட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு, நான் அப்புறமா போட்டு கட்டுறேன். அண்ட் போர்ட்ரேட் மோடில் அடிஷனலாக ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் தி HD போர்ட்ரேட். இந்த மண்டமா இருக்கு பாத்தீங்களா, இந்த மண்டை அமைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஷூட் HD போர்ட்ரேட் போட்டோஸ். ஓகே, நவ் வி ஆர் இன் தி வீடியோ மோட். வீடியோ மோட்ல வந்து 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். 1x 2x and all the way up to 3.2x வரைக்கும் ஆப்டிக்கலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும், which is really really good. அண்ட் 3x க்கு அப்புறம் எவ்வளவு போகுதுன்னு பாப்போம், 15x வரைக்கும் போகுது. சோ 3x ல இருந்து 15x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் வெயிட், இது எல்லா மோடுக்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 8K ல ஷூட் பண்ணீங்க அப்படினா ஜூமே வந்து கொடுக்க மாட்டாங்க. 4K at 60 ல ஷூட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 9x வரைக்கும் தான் ஜூம் கொடுப்பாங்க. சோ வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா 15x னு சொல்லிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 4K at 60 ல இருக்கறனா ஜூம் ரேஞ்ச் பாருங்க, 3.2 தான் போகுது. அப்படியே நீங்கள் பிஞ்ச் ஜூம் பண்ணிங்கன்னா 9.6 வரைக்கும் தான் அது போகுது, அதுக்கு மேலே போகாது. மேலே பீக் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்களேன், யூ கேன் சி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கேர். இதில் வந்து நம்ம ரெசல்யூஷன்ஸை ஃபஸ்ட் பார்த்துடலாம். உங்களால் 8K at 24 FPS மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஓகே, 8K மூவி வந்து 24 FPS மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், வாட் எவர் அதுவே போதும். 4K சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 24, 30, and 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 1080p சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 30 and 60 மட்டும் ஷூட் பண்ண முடியும். 720p எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் வாட் எவர் அதில் வந்து உங்களால் 30 மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெடி மோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஷூட் அட் ஸ்டெடி வீடியோ ஆர் ஸ்டெடி வீடியோ ப்ரோ. ஸ்டெடி வீடியோ ப்ரோ சூஸ் பண்ணி பார்ப்போம். 1080p 30 ரெசல்யூஷன் மாறிச்சு பார்த்தீங்களா,
ஸ்டெடி வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்போம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1080p 30 தான். ஸோ சந்தேகம் இருந்தால் நீங்களே பாருங்களேன், 1080p கிளிக் பண்ணுறேன்னா எல்லாமே கிரேட் அவுட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஸ்டெடி வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்டெடி வீடியோ ப்ரோவாக இருந்தாலும் சரி, உங்களால் எதில் ஷூட் பண்ண முடியும், 1080p 30 மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஹே வெயிட், இங்கே பாருங்கள், மேக்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரெசல்யூஷன் பார்த்தலாமா, 4K at 60fps உங்களால் மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி ரியலி கிரேட். ஸோ இந்த மாதிரி மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ணி எல்லாரையும் பயங்காட்டலாம் நீங்கள். ஸோ கண்ணு மூக்கு இதெல்லாம் காட்டி பயங்காட்டலாம். அண்ட் இன்னொரு ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ட்ராக்கிங் ஃபில்ம் மேக்கர், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன் இது. பட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரேம் ரேட் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்க, மோஷன் ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணுறேன், ஃப்ரேம் ரேட்டை பார்த்துட்டே இருங்க, ரெசல்யூஷனை பார்த்துட்டே இருங்க. ஓ பரவாயில்லைங்க, 4K 24 உங்களால் ஷூட் பண்ண முடியுதுங்க. பாருங்க 4K 60 வச்சு பார்ப்போம். ஆ ட்ராக்கிங் போயிடுச்சு, தெரியுதா. இப்போ ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணுறேன், 4K 24 மாறிடுச்சு. ஸோ உங்களால் 4K at 24 ட்ராக்கிங் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன, இப்போ பாருங்க, டபுள் டேப், இப்போ என்னை சுற்றி ஒரு ஃப்ரேம் வந்துருச்சு, தெரியுது உங்களுக்கு. இப்போ நான் மூவ் பண்ணாலும் தெரியுதான், செல்ஃபோன் மூவ் பண்ணாலும் தெரியுதான், நான் ட்ராக்ல இருக்கேன் பாருங்க, ஃபோக்கஸில் இருக்கேன், தெரியுது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கால் ஃபோக்கஸ் ட்ராக்கிங். ஸோ இது வந்து உங்களால் 4K at 24 ஷூட் பண்ண முடியும். ரியலி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் வெயிட், சூப்பரான ஆப்ஷன் பாருங்கள், டெலிப்ராம்ப்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் அதில் லோட் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே டேக்ல வந்து வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணலாம். இப்போ என்கிட்டலாம் ஸ்கிரிப்டே இல்லை, நான் பாருங்கள் 6000 டேக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு டெலிப்ராம்ப்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு அழகாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அண்ட் உங்களால் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி வீடியோ எடுக்க முடியும், லைக்காவோட ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் த சேட் பார்ட்டிஸ் உங்களால் 1080p 30 மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், மூவி மோட்னு ஒன்று இருக்கா, அதை சூஸ் பண்ணிங்களா, அது ஒன்றுமே கிடையாதுங்க, பொக்கா வீடியோ தான். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு ஆப்பர்ச்சர் வந்து F1 F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரெண்டு விதமா நீங்க பேக்ரவுண்ட் பிளர் பண்ணலாம், ஒன்னு வந்து ரெகுலர், இன்னொன்னு வந்து ஒயிட். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷிம்மர் எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி கூல் ஆப்ஷன். பட் உங்க ரெசல்யூஷன் பத்தி எதுவுமே பேசல, நான் பார்த்த வரைக்கும் இட் இஸ் 1080p at 30. இப்போ வந்து நான் ப்ரோ மோட்ல இருக்கிறேன், ப்ரோல வந்து போட்டோ மோட் இருக்குது, வீடியோ மோட் வேணா இதை கிளிக் பண்ணி நீங்க வீடியோ மோடுக்கு போய்க்கலாம். சோ நான் பேசிக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் பிரைமரி லென்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரியலி குட். ப்ரோ மோடோட ஆப்ஷன்ஸில் போய் பாருங்களேன், JPG கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஷூட் அட் ரா அண்ட் அல்ட்ரா ரா. அல்ட்ரா ரானா 14 bit வந்து ஃபோட்டோ ரெக்கார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ரியலி குட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரியலி கூல் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இதுதாங்க, வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களேன், ப்ரோ வீடியோ மோடுக்குள்ள போயிருக்கிறோம். இதுல வந்து ரெசல்யூஷன்ஸ் அண்ட் ஃப்ரேம் ரேட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நார்மல் வீடியோ மோட்ல இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவா எதுவுமே கொடுக்கல. பட் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதாங்க, இந்த பாருங்க, எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க, அது போக போறேன், ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க, மேல ஹிஸ்டோகிராம் வந்துச்சு பாத்தீங்களா. அண்ட் சோனோகிராம், சோனோகிராம்னா வந்து ஆடியோ, இங்க பாருங்க, இதை சூஸ் பண்ண உடனே மேலே வந்து ஆடியோ வந்துச்சு பார்த்தீங்களா, ஆடியோ லெவல் காட்டிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் சோனோகிராம். அண்ட் அதெல்லாம் விடுங்க, முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக். நீங்கள் லாகில் வந்து 10 bit வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கூல் ஆப்ஷன். இதெல்லாம் வந்து மிரர்லெஸ் DSLR இருக்கிற ஆப்ஷனை வந்து செல்ஃபோன்லேயே வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டி ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்களேன், ஆடியோ ஆப்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆம்னி டைரக்ஷனல் ஆடியோ, எல்லா டைரக்ஷனில் இருக்க ஆடியோவும் கேப்சர் பண்ணும், ஃப்ரண்டல் ஆடியோ ஃப்ரண்ட் ஆடியோ மட்டும் கேப்சர் பண்ணும், ரியர் ஆடியோ ரியரில் பின்னாடி இருக்க ஆடியோ மட்டும் கேப்சர் பண்ணும். அண்ட் யூ கேன் சி ட்ரெஜெக்டரி ஆடியோ சிஸ்டம். அண்ட் அதுக்கப்புறம் ஆடியோ ஜூம், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆடியோக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா. ப்ரோ மோடுனா இப்படி இருக்கணுங்க. இப்போ வந்து நான் நைட் மோடில் இருக்கிறேன், என்னப்பா நைட் மோட்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, பொறுமையாக கேளுங்க, எவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்களால் 3.2x வரைக்கும் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணி நைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ரியலி கூல் ஆப்ஷன். இன்னும் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களால் நைட் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் ரெசல்யூஷன் பாருங்களேன், 1080p at 24fps உங்களால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் 4K at 24fps உங்களால் நைட் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் ஆப்ஷன். அண்ட் நவ் ஐ ஆம் இன் தி 50 MP மோட். இந்த மோடை வச்சு பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமராவோட ஃபுல் சென்சார் ரீடிங் உங்களால் எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான், இங்கே பாருங்கள், 0.6x வச்சுக்கலாம், 1x வச்சுக்கலாம், 3.2x வச்சுக்கலாம். ஸோ 3 கேமராஸோட ஃபுல் சென்சார் ரீடிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, அல்ட்ரா ஹெச்டி மோடில் உங்களால் ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி கூல் ஆப்ஷன். அண்ட் நவ் ஐ மீன் தி ஸ்லோ மோஷன் மோட். ஸ்லோ மோஷன் மோடில் பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமரா வச்சு உங்களால் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் பண்ணிங்கன்னா, ஒருவேளை நான் 1080p சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரேம் ரேட் பாருங்கள், ஸோ 120, 240 and 960 இந்த மூணில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், மிச்சதெல்லாம் வந்து கிரே அவுட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 720p சூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணலாம், 120 ல இருந்து 920
FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பயங்கரமா வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், மேக்ரோ ஸ்லோ மோஷன் என்னால ஷூட் பண்ண முடியும் நம்பவே முடியல என்னால. அண்ட் டைம் லாப்ஸ்னா மட்டும் என்ன சும்மாவா, இங்க பாருங்க பின்னாடி இருக்கக்கூடிய மூணு கேமராஸ்லயும் யூ கேன் ஷூட் டைம் லாப்ஸ். அண்ட் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 4K அட் 30 FPS வரைக்கும் உங்களால டைம் லாப்ஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அகைன் இந்த ஷாமி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க டைம் லாப்ஸ்லயும் யூ கேன் ஷூட் மேக்ரோ டைம் லாப்ஸ் ஆஸ் வெல். என்னப்பா ஃப்ரண்ட் கேமரா பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு அபட்டமா தெரியுது. இங்க பாருங்க ஃப்ரண்ட் கேமரால ஒரு சின்ன ஜூம் வச்சுக்கலாம், போட்டோ மோட்ல லைட்டா ஒரு ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். அது போக யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஃபில்டர்ஸ். ரியர் கேமரால கொடுத்து அதே ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியூட்டி மோட்ல அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இந்த மூக்கு நாக்கு காதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி சிறுசாக்கி உங்களால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். தென் போர்ட்ரேட் மோட்லையும் நிறைய பியூட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க விதவிதமா போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். பட் சேட்லி லைக்காவோட ஃபில்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. இங்க பாருங்க லைக்காவோட ஃபில்டர்ஸ் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டா தூக்கி விட்டாங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். F1 இருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி ஃப்ரண்ட் போர்ட்ரேட் உங்களால எடுக்க முடியும். பட் பாத்தீங்கன்னா அந்த பிரைம் லென்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல பாத்தீங்களா. பட் வெயிட், ஃப்ரண்ட் கேமரால உங்களால 4K அட் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Really good for content creators. And அது மட்டும் கிடையாது, front camera வந்து audio options கொடுத்திருக்காங்க, teleprompter கொடுத்திருக்காங்க. Okay, இப்போ இந்த cell phone cameras-ல எடுக்கப்பட்ட ஒரு சில photos and video samples உங்களுக்காக போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 0.66 wide angle lens-ல எடுக்கப்பட்ட photos. Clarity வந்து சூப்பரா இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், கலர் சைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. As usual, wide angle photos வந்து நீங்க லைட்டா zoom பண்ணும்போது pixels உடையறத உங்களால தாராளமா பார்க்க முடியும். But surprisingly இந்த கேமரால பாருங்களேன், இந்த sky-ல பாத்தீங்கன்னா அதாவது 50 மெகாபிக்சல் மோட்ல எடுத்த போட்டோஸ் இதுல வந்து நீங்க 0.66 1x and 3.2x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். வழக்கம் போல அந்த 1x ல எடுத்த பிரைமரி போட்டோ தான் மித்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அண்ட் மூணுத்துலயுமே நீங்க எடுத்த பிக்சர்ஸ்ல கிளாரிட்டி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. டைனமிக் ரேஞ்ச்லாம் வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. எவ்வளவு ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் உங்களால பார்க்க முடியுதுன்னு பாத்தீங்களா, எல்லா பிக்சர்ஸ்லயும் செம்ம டீடைல்ஸ் இருந்துச்சு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் அதுலயுமே க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி வேர்ல்டா இருந்துச்சுங்க. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் கமிங் டு தி போர்ட்ரேட் மோட், போர்ட்ரேட் மோட் பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா லைக்கா வந்து வேற லெவல்ல வந்து வர்க் பண்ணிருக்காங்க. போட்டோஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பா இருந்துச்சுங்க. இந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் எல்லாம் பாருங்களேன், அப்படியே சினிமேட்டிக்கா இருக்குதா. அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா வர்க் பண்ணிருக்காங்க, ஃபிளாலஸா வந்து வர்க் பண்ணுது. அண்ட் நீங்க அந்த பிரைம் லென்ஸ் எல்லாம் 4-5 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுல எல்லாத்துல எடுத்த போட்டோஸுமே அவுட் ஆஃப் தி வேர்ல்டா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஸ்கின் டோன் பாருங்களேன், எவ்வளவு நேச்சுரலா எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். அண்ட் கமிங் டு தி நைட் மோட் வந்து என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்போசர் டைம் பாத்தீங்கன்னா 5 seconds கூட கிடைக்கல. அதனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா போட்டோஸ் வந்து நல்லாவே இருக்காது, சுமாரா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அவுட்புட்டை பார்த்து நான் வந்து ஷாக் கேட்டேங்க. எல்லா போட்டோஸ்லயும் எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருக்குதுங்க. ஈவன் ஸ்டார்ஸ் கூட சர்வசாதாரணமா அந்த செல்போன் கேப்சர் பண்ணுது. பர்டிகுலரா அந்த ஹட்டை பாருங்களேன், எவ்வளவு நேச்சுரலா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா. இந்த எல்லா போட்டோஸும் நான் நைட்டு 10 மணிக்கு மேல ஷூட் பண்ணுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நைட் டைம்ல ஹியூமன்ஸையும் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன். போட்டோ மோட்ல வந்து ஃபிளாஷ் அடிச்சு பாப்பாவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த போட்டோல எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க, ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா. அண்ட் போர்ட்ரேட் மோட்ல வந்து ஃபிளாஷ் தர மாட்டாங்க உங்களுக்கு தெரியும், அதனால நான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி பாப்பா வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் நல்லா தான் இருந்துச்சு, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தாங்க. போட்டோ கிளாரிட்டியுமே நல்லா தான் இருக்கு, நீங்களே பாருங்களேன். பட் லைட்டா நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வரது உங்களால தாராளமா பார்க்க முடியுங்க. அண்ட் மேக்ரோ மோட், இந்த மாதிரி ஒரு மேக்ரோ மோட நான் சத்தியமா பார்த்ததே இல்லை. ஷாமி வந்து ரொம்ப
ரொம்ப வருஷமா இந்த மேக்ரோ மோட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்பேர்ட் டு அதர் செல்போன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோ ஷூட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நீங்க 10 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். கலர் சயின்ஸ் எல்லாம் வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிக்சர்ஸ்ல எவ்வளவு கிளாரிட்டி எவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அண்ட் ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, மேக்ரோ மோட்ல ஃபோக்கஸ் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஸோ சென்டர் ஆஃப் தி இமேஜ் மட்டும் நல்லா ஷார்ப்பா இருக்குது, அதை சுத்தி பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சாஃப்ட் எஃபெக்ட் கொடுக்குதா. இது வந்து மேக்ரோ மோடோட ஃபிளா கிடையாது, இதுதான் வந்து மேக்ரோ மோடோட ப்ராப்பர்ட்டியே. ஸோ பாக்குறதுக்கு சினிமேட்டிக் இருக்குல்ல. அண்ட் கமிங் டு த ஃப்ரண்ட் போர்ட்ரேட், உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ட்ரேட்ல வந்து லைக்காவோட கேப்பபிலிட்டிஸ் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால பிக்சர்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க. பிக்சர்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சுங்க. இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. கலர் சென்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்களேன். அதை விடுங்க, ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்டா இருக்கட்டும், சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஃபிளாலெஸா பெர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. அண்ட் பிக்சர்ஸோட சைஸே வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறனால, அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 16 MB இருக்கிறனால கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி கூட பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும், which is really great. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கது நைட் டைம்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு எடுக்கப்பட்ட போர்ட்ரேட் போட்டோஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட், அந்த பொக்கா எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. அண்ட் ஃபேஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா காட்டுது. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபெக்ட் எஃபெக்ட் வந்து வருது. அண்ட் அதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிஷ் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மேபி நான் பியூட்டி எஃபெக்ட் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ பவுடர் போட்ட மாதிரி ஏலியன் மாதிரி காட்டுது உங்களை. ஸோ நைட் டைம்ல ஃப்ரண்ட் போட்டோஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. ஓகே, இப்போ வீடியோகிராஃபி பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 8K at 24 FPS ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ. நீங்க லாங் ரேஞ்சில் எடுத்தாலும் சரிதான், ஷார்ட் ரேஞ்சில் எடுத்தாலும் சரிதான், மிட் ரேஞ்சில் எடுத்தாலும் சரிதான், கிளாரிட்டி வந்து வேற லெவல் இருந்துச்சு. வீடியோ ஃபுட்டேஜ்ல எக்கச்சக்கமா கிளாரிட்டி வந்து இருக்குதுங்க. பட் ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோ கொஞ்சம் அப்படியே ஜிட்டரியா இருக்கா, கொஞ்சம் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஜெர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? வீடியோ வந்து அப்படியே செட்டில் டவுனே ஆகல. அதே மாதிரி ஷட்டர் ரோலிங் எஃபெக்ட் வந்து சிவியராகவே உள்ள வருதுங்க. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட்ல ஷூட் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நீங்க இங்க பாருங்களேன், இந்த சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நல்லா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. பட் வாட் அவர் 8K ஃபுட்டேஜ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 FPS ஷூட் பண்ணப்பட்ட வைட் ஆங்கிள் வீடியோ. வீடியோஸ்ல எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருக்குதுங்க, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தா இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீடியோவோட ஸ்மூத்னஸ் பாருங்களேன், அப்படியே ஒரு சின்ன ஜர்க் கூட இல்லாம பக்காவா பிளே ஆகுதா. அண்ட் சர்ப்ரைசிங்கா வைட் ஆங்கிள் வீடியோல இந்த பிக்சலேட்டிங் ஆகுறது, ஓவர் ஷேடோவிங் ஆகுறது, கோஸ்டிங் எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நான் பார்க்கவே இல்லை. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 4K at 60 FPS ஷூட் பண்ணப்பட்ட க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ். சொல்லவே வேண்டாம், ஃபுட்டேஜ் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவோட ஸ்மூத்னஸ் பாருங்க, அந்த வீடியோ ப்ராசஸிங் பாருங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா. ஃபுட்டேஜ் எல்லாம் தெள்ள தெளிவா செம்ம கிளியரா இருந்துச்சுங்க. அண்ட் முக்கியமா நான் பார்த்து வேண்ட விஷயம் என்னன்னு தெரியுமா, ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை வந்து அக்யூரேட்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்களே பாருங்க, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க தாராளமா டிஸ்கவரி சேனலுக்கு அமைச்சு வைக்கலாங்க. இப்போ மனசை கொஞ்சம் தேத்திக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது 4K at 60 FPS ஷூட் பண்ணப்பட்ட மேக்ரோ வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோ வீடியோ ஷூட் பண்றதே செம்ம ஈஸியா இருந்துச்சு. 10 சென்டிமீட்டர் நீங்க தள்ளி வச்சு அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபோக்கஸிங் சிஸ்டம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். யூஸ்வலா மோஸ்ட் ஆஃப் தி செல்போன்ஸ்ல எடுக்கிற மேக்ரோ வீடியோ கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். பட் இந்த செல்போனோட மேக்ரோ வீடியோவை நான் சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. கலர் சென்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த எறும்பு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, எறும்போட கண்ணு உங்களுக்கு தெரியுதா? அண்ட் அந்த எறும்பு மேல இருக்க சின்ன சின்ன முடியை கூட உங்களால பார்க்க முடியுதா? ஏதோ ஒரு ஹை எண்ட் DSLR எடுத்த ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குதுங்க. அது கூட நீங்க நிறைய லென்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். பட் இந்த செல்போன்ல நீங்க சர்வசாதாரணமா ஷூட் பண்ணலாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1080p at 30 FPS ஷூட் பண்ணப்பட்ட பொக்கா வீடியோ. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து பக்காவா பண்ணது, பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டேஜ் நல்லா ஒத்து பாருங்களேன், கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? அது வந்து நீங்க ஒரு ஜாலிக்குனா ஷூட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனலா வந்து ஷூட் பண்ண முடியாதுங்க. பொக்கா வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் யூஸ் ஃபில்டர்ஸ். லைக்காவோட ப்ரொஃபஷனல் ஃபில்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது அவுட்புட் பாத்தீங்கன்னா நல்லா சினிமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த செல்போனை வச்சு உங்களால ப்ரொஃபஷனல் 4K டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும் இந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனா நான் சாயங்காலம் ஈவினிங் லோ லைட்ல தான் டைம் லாப்ஸ் வந்து ஷூட் பண்ணேன். வீடியோ எந்த அளவுக்கு கிறிஸ்பா கிளியரா எவ்வளவு டீடைலா இருக்கு நீங்களே பாத்தீங்களா? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 4K at 24 FPS ஷூட் பண்ணப்பட்ட நைட் வீடியோ. சர்ப்ரைசிங்கா வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க பாருங்க, ஸ்டார்ஸ் கூட இந்த செல்போன் கேப்சர் பண்ணுது. நான் எதிர்பார்த்ததோட நாய்ஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஃபுட்டேஜ்ல வந்துச்சு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷட்டர் ரோலிங் வந்து கொஞ்சம் சிவியரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சோ பெட்டர் ஷூட் அ ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 1080p at 30 FPS ஷூட் பண்ணப்பட்ட ஸ்டெடி வீடியோ அண்ட் ஸ்டெடி வீடியோ ப்ரோ. ஃபுட்டேஜ் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. பட் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமா கம்ப்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது.
வந்து வாட் எவர் வீடியோ ஃபுட்டேஜ் சூப்பரா செட்டில் டவுனா இருந்துச்சு. நான் சைட் பை சைட் கம்பாரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் கமிங் டு த ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன்ல வந்து 1080p வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் கம்பேர்ட் டு அதர் செல் போன்ஸ், இந்த செல்போனோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் பத்தி சொல்லவே வேண்டாம், பக்காவா வந்து ப்ராசஸிங் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 4K at 60 FPS ஷூட் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் வீடியோ. வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு, கலர் சென்ஸ் எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஈவன் ஸ்கின் டோன்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ ஒரு சில ஃபுட்டேஜஸ்ல நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் டே டைம்லயே நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. இப்படி ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்லவே முடியாதுங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதுல வந்து ஃப்ரண்டல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஒருவேளை நீங்க ஒரு வீல் ஆகிறா இருக்கீங்க அப்படின்னா இந்த செல்போனை வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாம்பிள் போட்டு காட்டுறேன், நீங்களே கேளுங்களேன். திஸ் இஸ் 4K at 60 ஃப்ரண்ட் ஃபேசிங் ஆடியோ. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கிளாரிட்டி எனக்கு ரொம்ப கொஞ்சமா லைட்டா கிரெயின்ஸ் வர மாதிரி இருக்கு. திஸ் இஸ் டான், சூரியன் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 1080p at 30 FPS ஷூட் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் பொக்கா வீடியோ. கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு, பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. உண்மை சொல்லணும்னா ரியர் பொக்காவோட ஃப்ரண்ட் பொக்கா வந்து சூப்பரா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க பொக்காவோட சேர்த்து ஃபில்டர் அப்ளை பண்ணி எடுக்கும்போது வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அப்படியே சினிமேட்டிக்கா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சோலோ ஷார்ட் பிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால ஒரே ஒரு வருத்தம் தாங்க, அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்னு ஒரு மோடே கிடையாதுங்க. ஓகே, போட்டோஸ் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த செல்போனை இந்த மாதிரி கையில எடுத்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இங்க பாருங்க. ஸோ கர்வி கார்னர்ஸ், ஃபிளாட் எட்ஜஸ், இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பாருங்க, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. இது பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியலையா? ஸோ மேலே ட்ரே வேணா ஓப்பன் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இதை பார்த்தா எப்படி இருக்குது. ஐஃபோன் 15 மாதிரியே இல்லை, 15 மாதிரியே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி லைக் ஐஃபோன் 15. ஸோ ஷாமி வந்து காப்பி அடிச்சிட்டாங்க, உருட்டுக்கள் கார்பரேட்டுகள் சதி அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் ஃபார் அ பர்பஸ். ஒருவேளை ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறவங்க ஆண்ட்ராய்டுக்கு மாறணும்னு நினச்சாங்கன்னா தே மே சூஸ் திஸ் ஃபோன், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. பட் வாட் எவர், திஸ் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் டிசைன், பார்க்கறதுக்கு வேற லெவல் இருந்துச்சு, செம பிரீமியமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டாலும் சரி தான், என்ன மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் போட்டாலும் சரி தான், இந்த ஃபோன் வந்து எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். அண்ட் இந்த ஃபோன் எவ்வளோ ஹேண்டியாக இருக்குன்னு பாருங்க, அதுதான் எனக்கு பிடிச்சது. கை கடக்காமல் எவ்வளோ ஒரு ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. லேடிஸாக இருக்கட்டும், சின்ன கையாக இருக்கவங்களா இருக்கட்டும், ஊ ஓவர் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த செல்ஃபோன் ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் வெயிட் ஆஃப் தி ஃபோன் இஸ் அப்ராக்சிமேட்லி 193 கிராம்ஸ். பட் அந்த அளவுக்கு எனக்கு வெயிட்டே தெரியல. இப்போ பாருங்க, ரொம்ப நேரம் நான் கையில் வச்சிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் தெரியல. மேபி ரொம்ப நேரம் ஃபோன் பேசினா வெயிட் உங்களுக்கு தெரியலாம். பட் வாட் எவர், திஸ் ஃபோன் இஸ் வெரி வெரி ஹேண்டி. அண்ட் திக்னஸ் ஆஃப் தி ஃபோன் இஸ் 8.2 mm. அஃப்கோர்ஸ் கேமரா பம்பும் பயங்கரமாக தள்ளிக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்லிம்மான ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வாட் எவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ வெரி வெரி ஹேண்டி ஃபோன். அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பாலிகார்பனேட் சிலிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக், ஒரு ரப்பரிஷ் பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொட்டு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது, செம்ம மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லைட்டாக அட்ராக்ட் பண்ணது ரொம்பலாம் வந்து கிடையாதுங்க. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக அலுமினியம் அலாயில் மேக் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி டஃப் கிளாஸ். அண்ட் ஓவர் ஆல் திஸ் ஃபோன் இஸ் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபைட், விச் இஸ் ரியலி குட். ஏன் அப்படின்னா நீங்கள் தண்ணி கடியிலாம் போய் ஒரு காமன் நேரம் 10 நிமிஷம் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வரலாம், ரியலி குட். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த செல்போனோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபிளாட்டாக விட்டுருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு படம் பார்த்துக்கலாம் வித்வுட் எனி சப்போர்ட். அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன், அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பட்டனாக கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் பாட்டம் தான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது, இங்கே பாருங்க யூ ஹேவ் தி சிம் ட்ரே, அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் யூ ஹேவ் தி மைக், அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் ஆடியோ அவுட் புட் எடுக்கணும், ஏன்னா இந்த செல்ஃபோனில் 3.5 mm ஆடியோ போர்ட் எங்கேயுமே வந்து கிடையாது. இப்போ வர எந்த செல்ஃபோன்ஸையும் கொடுக்குறதுல இவங்களும் கொடுக்கல. அண்ட் தென் யூ ஹேவ் தி ஸ்பீக்கர் சிஸ்டம், திஸ் இஸ் அ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம், இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேலே பார்த்தீங்கன்னா இருக்காது, பிகாஸ் ஏர் பீஸை தான் டியூப் பண்ணி ஹைப்ரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வேற லெவல் இருந்துச்சு, அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். அண்ட் டாப் ஆஃப் தி செல்போன் யூ ஹேவ் நத்திங், அப்படியே ஃபிளாட் அவுட் இருக்காங்க, ரியலி சூப்பர். பட் ஐஆர் பிளாஸ்டர் எங்கேயும் எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு எங்கன்னு தெரியல. அண்ட் இங்கே பாத்தீங்களா ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ திஸ் இஸ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். ஓகே, சிம் ட்ரே ஓப்பன் பண்ணுவோம், உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி சைஸ் ட்ரே வந்து வருது, இதுல உங்களால ரெண்டு சிம் கார்டு மட்டும் யூஸ் பண்ண முடியும், மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இதுல நீங்க ஒரு சிம் கார்டு அண்ட் ஒன்லி இ சிம் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். வாட் எவர், உள்ளதுக்கு போடலாம்.
சிம்பிள். கமிங் டு த ஹார்ட்வேர், இந்த செல்போனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரீசெண்டான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், விச் இஸ் 4 nanometer சிப். அண்ட் இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி, அதாவது சிங்கிள் கோர் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3.3 GHz வரைக்கும் போகுது மேக்ஸிமம், விச் இஸ் பிளேசிங்லி ஃபாஸ்ட். அண்ட் இது கூட கப்பல் பண்ணி ரேம் வந்து LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோம் வந்து UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. மூணோட காம்பினேஷன் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ரேம் ரோம் மூணுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ கேமிங் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஆன்லைன் கேமாக இருக்கட்டும், ஆஃப்லைன் கேமாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த செல்ஃபோன் சர்வசாதாரமாக ஹேண்டில் பண்ணும். ஸோ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கேம் நான் விளாண்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு மட்டும் ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் வச்சிருக்க வேரியன்ட்டில் 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் எக்ஸ்பான்ஷன் வந்து 6 GB கொடுத்துருக்காங்க. கேன் யூ சி ஹியர்? ஸோ திஸ் இஸ் ரியலி குட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு விர்ச்சுவலாக 18 GB வரைக்கும் ரேம் கிடைக்கும். அண்ட் ரோம் வந்து 512 GB ரோம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தன் சஃபிஷியன்ட். ஓகே, வழக்கம் போல் ஒரு கேம் விளாண்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி. இந்த செல்ஃபோனுக்குள்ள இருக்கக்கூடிய சிப்பு விச் இஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 வந்து உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா 5G பேண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. கீழே வந்து நான் பேண்ட்ஸ் போடுறேன். ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒரி பண்ணிக்கவே தேவையில்லைங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, திஸ் செல்ஃபோன் சப்போர்ட்ஸ் 4x4 MIMO, அதாவது 4 ரிசீவர் அண்ட் 4 டிரான்ஸ்மிட்டர் வந்து உள்ளே இருக்கிறனால நீங்கள் நெட்ஒர்க் கவரேஜ் பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லைங்க. அண்ட் திஸ் செல்ஃபோன் ஆல்சோ சப்போர்ட்ஸ் Wi-Fi 7. ஆனால் அது மட்டும் கிடையாது, 2x2 MIMO சப்போர்ட் பண்ணுது Wi-Fi பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி MU MIMO, மல்டிபிள் யூசர் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டமும் வந்து சப்போர்ட் பண்றனால Wi-Fi ரிசெப்ஷன் பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லைங்க. உங்க வெப்சைட்ல போட்டுக்கறாங்க பாருங்க, 8x8 சவுண்டிங் மிமோ அப்படினு வந்து போட்டுக்கறாங்க. சோ அதனால Wi-Fi ரிசெப்ஷனும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்ன பாக்குறதுக்கு இப்பவே ஷாக் ஆயிட்ட மாதிரி தெரியுது, இன்னும் நிறைய இருக்குதுங்க சொல்றேன் பாருங்க. ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அது மட்டும் கிடையாது, டூயல் ப்ளூடூத் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால டூயல் ப்ளூடூத் சப்போர்ட் அப்படினு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்துல ரெண்டு ப்ளூடூத் டிவைசஸ் இந்த செல்போன் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர்பாடும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க கார் ஆடியோ சிஸ்டத்துக்கும் உங்க ஏர்பாடுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கும் உங்க வாட்ச்ல இருக்க ஆடியோக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆடியோ கோடக் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எனக்கு தலையே சுத்திருச்சு. SBC, AAC, APTX, APTX, HD, LDAC, LHDC, V5, LHDC, V2 எல்லாமே சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்களா. வேற என்னங்க வேணும், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ ஃபோன் ஃப்ரம் தி ஃபியூச்சர். அண்ட் திஸ் செல்போன் சப்போர்ட்ஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் NFC. அண்ட் திஸ் செல்போன் சப்போர்ட்ஸ் IR பிளாஸ்டர் அஸ் வெல். ஒன்னே ஒன்றுதாங்க மிஸ்ஸிங், வழக்கம் போல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் தி FM ரேடியோ. கமிங் டு த ஆடியோ சிஸ்டம், இந்த செல்போன் வந்து போத் ஒயர்ட் அஸ் வெல் அஸ் ஒயர்லெஸ் கேட்டகரியில் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் அது மட்டும் இல்லை, திஸ் ஃபோன் சப்போர்ட்ஸ் டால்பி அட்மாஸ். இங்கே பாருங்க, இப்போ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா டால்பி அட்மாஸ் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஷாமியோட சவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, டால்பி வந்து ஸ்பீக்கர் சிஸ்டத்திலே ஒர்க் ஆகும். நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் சொருகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்பீக்கர்லேயே பை டிஃபால்ட் வந்து டால்பி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தே ஹவ் கிவன் ஈக்குவலைசர் ஆல்சோ. ஸோ டால்பியோட ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஜாலியாக பாட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆடியோ வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்குறீங்களா? பாஸ் நேஷன்லேருந்து உங்களுக்காக ஒரு ஆடியோ இங்கே பாருங்க. லுக் அட் தி ஆடியோ குவாலிட்டி, வேற லெவலில் இருக்குங்க. அந்த மூச்சு விடுற சவுண்ட் கூட கேட்குது. இதுக்கு மேல ஆடியோ யாருமே கொடுக்க முடியாது. இந்த மியூசிக் பீட்ஸ் எல்லாம் கேட்கும் போது யாரோ பக்கத்துல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்குது, வேற லெவல் குவாலிட்டிங்க. கமிங் டு தி டிஸ்ப்ளே, இந்த செல்போன்ல 6.36 inches LTPO AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 6.78 தான் வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் இவங்க வந்து 6.36 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ ஹேண்டி போன். டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, பிகாஸ் திஸ் இஸ் அ 12-bit டிஸ்பிளே. அதனால நீங்க 68 billion கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து HDR10+ அண்ட் டால்பி விஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால நீங்க படம் பார்க்கறதுக்கு திஸ் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் போன். பர்டிகுலரா நீங்க Amazon Prime, Netflix எல்லாம் படம் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த செல்போன் உங்களுக்கு தான். அண்ட் பிக்சல் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் 460 PPI, விச் இஸ் இன்கிரெடிபிளி குட். உங்களால பிக்சல்ஸ் பார்க்க முடியுதா? அண்ட் அது மட்டும் கிடையாது, ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 90%. இந்த செல்போனை சுத்தி பாருங்களேன், பெசல்ஸ் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க, உங்களால பார்க்க முடியுதா? ஸோ அதனால வந்து 90% வந்து அச்சீவ் பண்ணிருக்குது. அண்ட் ஒரு சின்ன விஷயம், இது LTPO பேனலா இருந்தாலும் இதுல வந்து DC டிம்மிங் தான் யூஸ் பண்ணி
பண்ணியிருக்கிறாங்களே தவிர பல்ஸ் வித் மாடுலேஷன் வந்து யூஸ் பண்ணல, விச் இஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. பட் வாட் அவர் பிரைட்னஸ்லாம் ஒன்றும் குறை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பாருங்க 1 நிமிஷம் வரைக்கும் போகுது ஆல்மோஸ்ட். அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 60 Hz வச்சுக்கலாம், இல்லைனா 120 Hz வந்து நீங்களாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டிஃபால்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செல்ஃபோனை வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, திஸ் செல்ஃபோன் ஸ்க்ரீன் சப்போர்ட்ஸ் அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட். அதாவது 1 Hz 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து செல்ஃபோன் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கும். ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பார்க்கலாமா. நான் வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோவில் இருக்கேன், இங்கே பாருங்க 10 Hz காட்டுது பார்த்தீங்களா, 1 காட்டில் ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஸ்க்ரீனை தொடுறேன், டேங்கப்பா 95, 93, 120, 3, 17, 37, 116, 21, 28, 38 இந்த மாதிரி எந்த செல்ஃபோனில் நான் பார்த்ததே இல்லைங்க. சூப்பராக வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது 10 வந்து கிளாக் ஆகுது, 1 Hz வந்து காட்டவே மாட்டேங்குது. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு 1 Hz போதும், பட் இது வந்து 10 கிளாக் ஆகுது. பட் வாட்எவர், எக்கச்சக்கமாக வேரியேஷன்ஸ் காட்டுது நீங்களே பார்த்தீங்களா, விச் இஸ் ரியலி குட் ஃபார் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேட்டரி வந்து தாராளமாக நிற்குங்க. அண்ட் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து 3000 nits வந்து கொடுத்துருக்காங்க பீக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது, எதிர்பார்த்ததோடு நல்லாவே இருக்குது. அது ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, கேமரா வியூ இருந்தாலும் சரி, விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கவே தேவையில்லை. அண்ட் கமிங் டு த பேட்டரி, இந்த செல்ஃபோனில் 4610 mAh அப்படின்னு சொல்லிட்டு வியர்டாக வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட கப்பல் பண்ணி 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல்ஃபோனோட சர்க்கியூட் வந்து 90 W வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 90 W வந்து காம்பர்டபுள் தான். சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 40 to 50 minutes ஆச்சு, விச் இஸ் ரியலி ஃபாஸ்ட். அண்ட் இங்கே தான் பிரச்சனை, ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவும் கிடையாது, ரொம்ப சூப்பராகவும் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இட் இஸ் மாடரேட். ஸோ பர்டிகுலராக நான் கேமரா ஆப் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ எனக்கு சார்ஜிங் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் கேஷுவல் யூசர், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் போட்டு தான் ஆகணும், விச் இஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங். அண்ட் ஒன் மோர் அடிஷனல் பாயிண்ட், இந்த செல்ஃபோன் வந்து 90 W வரைக்கும் ஒயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது, 50 W வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது, அண்ட் 10 W வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. உங்கள் செல்ஃபோன்லேருந்து இன்னொரு செல்ஃபோனுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோன் ஹீட் ஆகுதா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ பாருங்கள், நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு கேம் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ஹீட் இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு ஹீட் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 4K at 60, 8K ஷூட் பண்ணும்போது செம்மையாக ஹீட் வந்துச்சு. பர்டிகுலராக வெளியிலாம் போய் ஷூட் பண்ணும்போது மேனேஜே பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்துச்சு. ஹீட்டு ஆக வேணாம்னு சொல்லலை, இட் ஷுட் பி வித்இன் தி டாலரன்ஸ் லிமிட், அதை தான் நான் மீன் பண்ணுறேன். பட் இந்த செல்ஃபோன் ஒரு சில சமயம் டாலரன்ஸ் லிமிட்டை கொஞ்சம் தாண்டற மாதிரி தான் எனக்கு தோணுது, விச் இஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங். கமிங் டு த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், கொஞ்சம் மேலத்துக்கு வச்சிருக்காங்க பரவாயில்ல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வச்சிருந்துருக்கலாம். சின்ன ஃபோனாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் அதுவுமே பாருங்கள் கொஞ்சம் கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, பரவாயில்லையே. சரி பாருங்க, சட்டு சட்டுன்னு ஓப்பன் ஆகுது, வேற லெவலுங்க ஷாமி. இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், அந்த ஸ்மைலி ஓப்பன் ஆகுது பாருங்க, வெரி வெரி ஃபாஸ்ட், இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓவரால் அந்த செல்ஃபோனை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு என் பர்சனலாக கேட்டிங்கன்னா, இஃப் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இந்த செல்ஃபோன் நீங்கள் தாராளமாக கண்ண முடிவிட்டு வாங்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K at 60 கொடுத்துருக்காங்க, ரியர் கேமரா 8K வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எக்ஸலண்டாக இருந்துச்சு. இஃப் ஒரு ஹார்ட் கோர் கேமர் இந்த செல்ஃபோனை வாங்கி ஆக வேண்டும், ஏன் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக நீங்கள் ஆன்லைனில் விளாட்றீங்க அப்படின்னா நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கீழே வந்து டைம் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, வேறு லெவல் நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த செல்ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் அந்த மாதிரி ஹேண்டியாக ஒரு செல்ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செல்ஃபோன் வாங்கலாம். வேஸ்ட்லாம் கட்டிட்டு போறீங்க, பாக்கெட்டில் வைக்க முடியலன்னா அந்த செல்ஃபோன் அழகாக கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் அந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னா என்னோட ரிவ்யூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன், திஸ் இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபோன். ஸோ இந்த செல்ஃபோன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யாழ் மொபைல்ஸ் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நிமிஷம் பை ஃப்ரம் மனோஜ். அண்ட் ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் தான் எனக்கும் வீடியோ போட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட்.